கண்கள் மூடிய நிலை. நாம் குரு தர்சன் தியானம்னு ஒரு தியானம் பார்க்க போகிறோம். கை ரெண்டும் சின்முத்திரா குறைக்கணும் வச்சுக்கோங்க, முதுகு நேராக வச்சுக்கோங்க. கண்கள் மூடிய நிலை. இனி நான் என்ன சொல்கிறனோ அதை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். நாம் இப்போ ஒரு பசுமையான புல்வெளியில் உட்கார்ந்துருக்கிறதா கற்பனை பண்ணுங்க. ஒரு பசுமையான பார்க், புல்வெளி, பூங்கா, அங்க நாம உட்கார்ந்திருக்கிறோம். நமக்கு பறக்கும் சக்தி இருக்கு. நாம் இப்போ ஆகாயத்தில் பறக்க போறோம். நமக்கு பறக்கும் சக்தி இருக்கு. புல்வெளியில் உட்கார்ந்துருக்கிறோம். அப்படியே பார்க்க பார்க்குறோம், நிறைய மரங்கள் இருக்குது, பூக்கள் இருக்குது, குருவியெல்லாம் கத்திகிட்ருக்கு. ஒரு சின்ன பார்க்கில் அமைதியாக தனியாக உட்கார்ந்துருக்குறோம். இப்போ நம்ம ஆகாயத்தில் பார்க்க போகிறோம். நாம் நம்ம உடம்ப புல்வெளியிலிருந்து ஒரு இன்ச்சு நேரம் தூக்க போகிறோம். நம்ம உடம்ப புல்வெளியிலிருந்து ஒரு இன்ச்சு மேலே தூக்கிட்டோம். இப்போ நம்ம காற்றுல மிதக்கிறோம். நமக்கும் புல்வெளிக்கும் நடுவில் ஒரு இன்ச்சு கேப் இருக்கு. நம்ம காற்றுல லேசாக மிதந்துட்டுருக்கோம். கை விட்டு பார்த்தா நமக்கும் புல்வெளிக்கும் நடுவில் ஒரு இன்ச்சு கேப் இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே போகிறோம், ரெண்டு இன்ச், ஒரு அடி, ஒன் ஃபீட் மேலே போயிட்டோம். இப்போ நமது உடம்புக்கும் புல்வெளிக்கும் நடுவில் ஒரு அடி கேப் இருக்கு. நாம காத்துல மிதக்கிறோம், ஆகாயத்துல மிதந்துட்டு இருக்கிறோம். இப்ப நாம மேல் நோக்கி பயணம் செய்ய போறோம். ரெண்டு அடி, அஞ்சடி, பத்தடி. நமது உடம்புக்கும் புல்வெளிக்கும் நடுவில் பத்தடி கேப் இருக்குது. நாம ஆகாயத்துல லேசா மிதந்துட்டு பறந்துட்டு இருக்கிறோம். இப்ப நாம மேல் நோக்கி பயணம் செய்ய போறோம். 20 அடி, 30 அடி, ஒரு ராக்கெட் மாதிரி நமது உடம்பு வானத்தில் மேல் நோக்கி வேகமாக போக ஆரம்பிக்குது. தலைக்கு மேலே தூரமாக மேகக்கூட்டங்கள் தெரியுது. தரை காலுக்கு கீழே தரையில் அந்த பார்க்கும் புல்வெளியும் தெரியுது. நாம் மேல் நோக்கி வேகமாக பயணம் செய்கிறோம். ராக்கெட் மாதிரி நமது உடம்பு காற்றை கிழிச்சிட்டு மேல் நோக்கி வேகமாக போகுது. பார்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டே வருது. நமது உடம்பு மேல் நோக்கி பயணம் செய்யுது. மேகக்கூட்டங்கள் பக்கத்தில் வருது, தலைக்கு மேலே மேகக்கூட்டங்கள் பக்கத்தில் வருது. இப்போ நாம் மேகக்கூட்டத்துக்குள்ளே போந்துட்டோம். எங்கு பார்த்தாலும் வெள்ளையாக இருக்குது. முன்னால், பின்னால், மேலே, கீழே எல்லா இடங்களும் வெண்மையாக இருக்குது. மேகக்கூட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். மேகம் குளிர்ச்சியாக இருக்குது. அந்த குளிர்ச்சியை நம்மால் உணர முடிகிறது. நமது உடம்பு மேகத்தை கிழிச்சிட்டு மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. உடம்பு சில்லுன்னு இருக்குது. இப்போ நம்ம மேகத்துக்குள்ளே இருக்கிறோம். இப்போ மேகத்தை உடைச்சிட்டு நம்ம மேலே வரோம். மீண்டும் லேசாக உஷ்ணமாக இருக்குது. காலுக்கு கீழே மேகக்கூட்டங்கள், அதுக்கு கீழே நாம் உட்கார்ந்துருந்த பார்க்கு. இப்போ நம்ம இன்னும் வேகமாக மேல் நோக்கி பயணம் செய்கிறோம். தலைக்கு மேலே நீல ஆகாயம், காலுக்கு கீழே மேகக்கூட்டம், அதுக்கு கீழே பார்க். நமது உடம்பு ராக்கெட் மாதிரி வேகமாக மேல் நோக்கி பறக்குது. நல்லா ஸ்பீடாக மேல் நோக்கி நமது உடம்பு பறந்துட்டு இருக்கு. நாம் ஏறக்குரிய ஏரோப்ளைன் பறக்கிற இடத்துக்கு வந்துட்டோம், உயரமான இடத்துக்கு வந்துட்டோம். காலுக்கு கீழே ரொம்ப தூரத்தில் மேகக்கூட்டங்கள் தெரியுது, அதுக்கு கீழே ரொம்ப தூரத்தில் பூமி தெரியுது. நாம் உட்கார்ந்துருந்த பார்க்கு நம்ம கண்ணுக்கே தெரியல, ஏன்னா நாம் அவ்வளோ ஹைட்டாக உயரமாக வந்துட்டோம். இப்போ மேல் நோக்கிய பயணத்தை நம்ம முடிக்க போகிறோம். மெதுவாக ஸ்லோ பண்ணுறோம்.
இப்போ ஏரோப்ளைன் மாதிரி முன்னோக்கிய பயணம் ஆரம்பிக்க போறோம். நமது உடம்பு முன்னால் நோக்கி லேசா நகருது, வேகமா நகருது, ரொம்ப வேகமா நகருது. ஏரோப்ளைன் போற ஸ்பீடுக்கு நமது உடம்பு வேகமா முன்னோக்கி போகுது. காத்த கிழிச்சிட்டு நாம ஏரோப்ளைன் மாதிரி முன்னோக்கி போறோம். ஆகாயத்துல பூமி கொஞ்சம் கொஞ்சமா பின்னால போகுது. நம்ம உட்கார்ந்துருந்த பார்க்ல இருந்து ரொம்ப தூரமா பயணம் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம். பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரமா நம்ம பயணம் பண்றோம். நமது உடம்பு காத்த கிழிச்சிட்டு முன்னோக்கி பறக்குது, வேகமா முன்னோக்கி போறோம், வேகமா முன்னோக்கி போறோம். ரொம்ப தூரம் வந்துட்டோம். நம்ம உட்கார்ந்திருந்த பார்க்ல இருந்து இப்ப பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துட்டோம். வேற நாட்டுக்கு வந்துட்டோம், வேற ஊருக்கு வந்துட்டோம். மெதுவா மறுபடியும் ஸ்லோ பண்றோம், ஸ்லோ பண்றோம், நின்னுட்டோம். இப்ப நாம ஆகாயத்துல வேற ஊர்ல பூமிக்கு மேல பறந்துட்டு இருக்கிறோம். தலைக்கு மேல நீல ஆகாயம், காலுக்கு கீழே மேக கூட்டங்கள், அதுக்கு கீழே பூமி தெரியுது. இப்ப நாம கீழ் நோக்கி பயணம் செய்ய போறோம். நமது உடம்பு வேகமா கீழ் நோக்கி பயணம் செய்யுது. ராக்கெட் கீழ் நோக்கி வருது, நமது உடம்பு கீழ் நோக்கி போகுது. வேகமா காத்த கிழிச்சிட்டு நம்ம கீழ் நோக்கி வந்துட்டே இருக்கிறோம். காலுக்கு கீழே மேக கூட்டங்கள் பக்கமா வந்துட்டு இருக்கு, அதுக்கு கீழே பூமி தெரியுது, தலைக்கு மேல நீல ஆகாயம் தெரியுது. நம்ம மேகத்து கூட்டத்துக்குள்ள போந்துட்டோம். மேகம் குளிர்ச்சியா இருக்கு, முன்னால பின்னால பக்கவாட்டுல எல்லா இடங்களிலும் குழுகுழுன்னு இருக்கு, வெண்மையா இருக்கு, வேற ஒண்ணுமே தெரியல. பக்கத்துல இருக்கிற எந்த ஒரு பொருளையும் பார்க்க முடியல, ஏன்னா நாம மேக கூட்டத்துக்குள்ள இருக்கிறோம். அது வெண்மையா அடர்த்தியா இருக்கு. மேக கூட்டத்தை கிழிச்சிட்டு கீழே வரும், தலைக்கு மேல மேக கூட்டம், காலுக்கு கீழே பூமி தெரியுது, ஒரு அடர்ந்த காடு தெரியுது. ஃபாரஸ்ட், திக் ஃபாரஸ்ட். நாம இப்போ அந்த காட்டை நோக்கி கீழ் நோக்கி பயணம் பண்றோம். கொஞ்சம் கொஞ்சமா தலைக்கு மேல மேக கூட்டம் தூரமா போகுது, காடு பக்கத்துல வந்துட்டே இருக்குது. நாம இப்போ காட்டு பகுதிக்கு போறோம். அந்த காட்டுல ஒரு சின்ன இடம் மட்டும் சுத்தம் செஞ்சு அதுல ஒரு பார்க்கும் ஒரு வீடும் இருக்கு. அடர்ந்த காட்டு பகுதியில நடுவுல ஒரே ஒரு பார்க்கு, ஒரே ஒரு அழகான வீடு, காட்டேஜ். அதை நோக்கி நாம கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். 100 அடி, 50 அடி, 20 அடி ஏறக்குரிய அந்த காட்டேஜுடைய கூரைக்கு மேல நாம இருக்கிறோம். இப்ப மெதுவா பார்க்ல போய் நம்ம லேண்ட் ஆக போறோம். பார்க்கு பக்கமா வரோம். 10 அடி பார்க்குக்கும் நமக்கும் 10 அடி கேப் இருக்கு, புல் தரைக்கும் நமக்கும் 10 அடி கேப் இருக்குது. 5 அடி, 2 அடி, 1 அடி, நம்ம உடம்புக்கும் புல்வெளிக்கும் நடுவில் 1 அடி கேப் இருக்குது. மெதுவாக இப்போ நம்ம லேண்ட் ஆக போகிறோம். ஆகாய பயணத்தை முடிச்சுட்டு நாம் தரையில் உட்கார போகிறோம். 3 இன்ச், 2 இன்ச் உட்கார போகிறோம், உட்கார போறோம், உட்கார்ந்துட்டோம். ஆகாய பயணம் முடிஞ்சிருச்சு. நாம தரையில புல்வெளியில அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்போ நமக்கு முன்னால அந்த காட்டேஜ் தெரியுது, வீடு, அழகான வீடு. இந்த காட்டுக்குள்ள வந்து யார் கட்டினா அப்படின்னு யோசிக்கிறோம். அந்த வீட்டுடைய கதவு திறந்திருக்குது, அழகான வேலைப்பாடுகள், அமைதியா இருக்கு. அந்த இடமே நிம்மதியா இருக்கு. மெதுவா எந்திரிச்சு அந்த வீட்டுக்குள்ள நடந்து போறோம். கதவுக்குள்ள ஒரு சின்ன பேசேஜ், ஒரு வழிப்பாதை, அந்த வீட்டுக்குள்ள நடந்து போறோம். உள்ள போனா ஆச்சரியமா இருக்கு. மிகப்பெரிய ஹால் இருக்கு, மிகப்பெரிய அறை, அவ்வளவு அழகிய வேலைப்பாடுகள், யாருமே இல்லை, அமைதியா இருக்கு. ஆங்காங்கே சில விளக்கு பத்த வச்சிருக்கு, தீப்பந்தம் எரிஞ்சிட்டு இருக்குது. யாருமே இல்லாத தனிமையான அமைதியான ஒரு பெரிய ஹால், அதுக்குள்ள போனாவே அவ்வளவு அமைதியா இருக்கு.
நீங்க மெதுவா அந்த ஹால சுத்தி பாக்குறீங்க. தூரத்துல யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்க்கலாம்னு மெதுவா நடந்து போறீங்க. அங்க பார்த்தா உங்க குருநாதர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. நேரா போறீங்க, ஆச்சரியமா இருக்குது, நம்ம குருநாதர் இங்கேயே உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்ட்டு மெதுவா பக்கத்துல போறீங்க. உங்கள் மானசீக குருநாதர் கண்ணை மூடி அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்க மெதுவா பக்கத்துல போறீங்க, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, அந்த இடம் அமைதியா இருக்கு. மெதுவா அவர் பக்கத்துல போய் உட்காடுறீங்க, எதிரில் போய் உட்காடுறீங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு, எதிரில் போய் உட்காடுறீங்க, அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் கண்களை மூடி அமைதி ஸ்வரூபமாக, சாந்த ஸ்வரூபமாக அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த அறை அமைதியா இருக்கு, நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நீங்க அமைதியா உட்கார்ந்து அவரை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆச்சரியம், அவர் மெதுவா கண்ணை திறக்கிறார். அவருடைய பார்வை உங்க மேல படுது. உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு, இன்னும் சந்தோஷமா இருக்கு. அப்படியே மெய் மறந்து அவருக்கு எதிரில் உட்கார்ந்துருக்கீங்க. அவருடைய புருவ மத்தியிலிருந்து, அவருடைய பொட்டு வைக்கிற இடத்துலருந்து அவருடைய குருநாதருடைய மொத்த சக்தியும் ஒரு ஒளிக்கற்றையா, வெண்மை நிற ஒளிக்கற்றையா அவரோட புருவ மத்தியிலிருந்து மெதுவாக ஒரு ரேஸ் மாதிரி உங்களை நோக்கி மெதுவாக வருது. அதை பார்த்த ஆச்சரியத்தில் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. குருநாதருடைய மொத்த சக்தியும் கதிர்கள் மூலமாக அவரது புருவ மத்தியிலிருந்து உங்களுக்கு மெதுவாக பாஸ் பண்ணுறார். அந்த சக்தி வெண்மை நிற ஒளிக்கற்றைகளாக, ரேஸாக அவருடைய புருவ மத்தியிலிருந்து உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. நீங்கள் அமைதியாக அவருக்கு எதிரில் உட்காந்துருக்கீங்க. மெதுவாக உங்களை நோக்கி வருது வருது வருது, நேராக உங்கள் புருவ மத்தியை டச் பண்ணி உங்கள் உடம்புக்குள்ள பாயுது. சக்தி மிகுந்த குருநாதருடைய மொத்த சக்தியும் அவர் புருவ மத்தியிலிருந்து ஒளிக்கற்றைகளாக உங்கள் புருவ மத்தி வழியாக உள்ள பாயுது. தலைப்பகுதி முழுவதும் பாய்கிறது. முன்தலை, உச்சந்தலை, பின்தலை, தலைப்பகுதி முழுவதும் ஆரோக்கியமாகிவிட்டது. அந்த இடத்தில் உள்ள அனைத்து நோய்களும் குணமாகி நீங்கள் ஆரோக்கியமாகிவிட்டீர்கள். கழுத்து பகுதி, கழுத்து பகுதி முழுவதும் சக்தி பாய்கிறது. முதுகு பகுதி, முதுகு பகுதி முழுவதும் சக்தி பாய்கிறது. முதுகு பகுதி ஆரோக்கியமாகிறது. முதுகெலும்பு முழுவதும் பாய்கிறது. முதுகெலும்பில் உள்ள அனைத்து அழுக்குகளும் குப்பைகளும் கரைந்து ஓடிவிட்டது. முதுகெலும்பு ஆரோக்கியமாகிவிட்டது. இடுப்பு பகுதி, தொடைப்பகுதி முழுவதும் பாய்கிறது. கால் மூட்டு, கெண்டைக்கால், கணுக்கால், கால் விரல்கள், உள்ளங்கால், கால் பகுதி முழுவதும் சக்தி பாய்கிறது. காலில் உள்ள அனைத்து நோய்களும் குணமாகிவிட்டது. மூட்டு வலி குணமாகிவிட்டது. கால் எரிச்சல் குணமாகிவிட்டது. உள்ளங்கால் வலி குணமாகிவிட்டது. கால் ஆரோக்கியமாகிவிட்டது. வயிற்றுப்பகுதி, தொப்புள், வயிற்றுப்பகுதி முழுவதும் பாய்கிறது. வயிறு ஆரோக்கியமாகிவிட்டது. நெஞ்சு பகுதி, மார்பு பகுதி, இருதயம், தோள்கள்,
புஜங்கள் இரண்டும் கை மூட்டு கை மணிக்கட்டு உள்ளங்கை கைவிரல்கள் அனைத்திலும் பாய்கிறது. தொண்டை தாடை உதடுகள் இரு கன்னங்கள் காதுகள் இரண்டிற்கும் பாய்கிறது. மூக்கு கண்கள் புருவங்கள் நெற்றி பகுதி இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதி தலைப்பகுதி முழுவதும் பாய்கிறது. உடல் முழுவதும் சக்தி பாய்ந்து கொண்டிருக்கிறது. நமது உடல் முழுவதும் ஆரோக்கியமாகிவிட்டது. உடலில் உள்ள அனைத்து நோய்களும் குணமாகிவிட்டது. நாம் ஆரோக்கியசாலியாகிவிட்டோம். உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ஆரோக்கியமாகிவிட்டது. உடல் முழுவதும் சக்திசாலியாகிவிட்டது. உடல் முழுவதும் ஆரோக்கியமாகிவிட்டது. குருநாதனுடைய சக்தி முழுவதும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. உடல் முழுவதும் சக்தி பாய்ந்து கொண்டிருக்கிறது. நாம் ஆரோக்கியமாகிவிட்டோம். நாம் அமைதியாகிவிட்டோம். நமது உடல் முழுவதும் ஆரோக்கியமாகிவிட்டது. அனைத்து நோய்களும் குணமாகிவிட்டது. உடல் முழுவதும் சக்தி பாய்ந்து கொண்டிருக்கிறது. உடல் முழுவதும் சக்தி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதை நம்மால் உணர முடிகிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் சக்தி சுரூபமாக இருக்கிறது. ஆரோக்கியமாக இருக்கிறது. இதை நம்மால் உணர முடிகிறது. உடல் முழுவதும் சக்தி சுரூபமாக இருக்கிறது. உடல் முழுவதும் சக்தி பாய்ந்து கொண்டிருக்கிறது. உடல் முழுவதும் ஆரோக்கியமாகிவிட்டது. நாம் பலசாலியாகிவிட்டோம். மெதுவா அந்த குருநாதனுடைய சக்தி மீண்டும் நமது புருவ மத்தியிலிருந்து மெதுவாக ரிலீஸ் ஆகுது. அவர் புருவ மத்திய நோக்கி மெதுவாக நகர்ந்து போகுது. அவர் புருவ மத்திக்கு உள்ள பூந்துருச்சு. அவர் மீண்டும் கண்களை மூடுகிறார். அவர் மீண்டும் தியானத்தில் அமர்கிறார். அவருடைய சக்தி முழுவதும் நமக்கு கிடைத்துவிட்டது. நாம் ஒரு சக்திசாலியாக மாறிவிட்டோம். நாம் ஒரு ஆரோக்கியசாலியாக மாறிவிட்டோம். நமது பவர் அதிகமாகிவிட்டது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளும் மகாசக்தியாக மாறிவிட்டது. நாம் அமைதியாக அவர் முன்னால் உட்கார்ந்துருக்கிறோம். அவர் மீண்டும் தியானத்துக்கு போயிட்டார். அந்த இடம் அவ்வளவு அமைதியாக இருக்கு, நிம்மதியாக இருக்கு, அமைதியா இருக்கு, சக்தி சுரூபமாக இருக்கு. அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கிறதுக்கு மனசே வரல. இருந்தாலும் மெதுவாக எந்திரிக்கிறோம். நமது குருநாதருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு மெதுவாக கால்கள் பின்னோக்கி நடக்கிறோம். அவரை பார்த்துட்டே பின்னால் அப்படியே மெதுவாக நடந்து வரோம். நாம் அந்த அறையை விட்டு வெளியே போக போகிறோம்.
அந்த பாதைக்கு வந்துட்டோம். பாதையாக நடந்து வெளியே வரோம். காட்டேஜிலிருந்து வெளியே வந்துட்டோம். அந்த புல்வெளியை நோக்கி நடக்கிறோம். மீண்டும் எந்த இடத்துல வந்து உட்கார்ந்தோமோ அதே இடத்துல போய் உட்கார்றோம். உள்ளே போகும் பொழுது சாதாரண மனிதனாக போனோம். இப்போ நாம் பலசாலியாக மாறிட்டோம், சக்திசாலியாக மாறிட்டோம், ஆரோக்கியசாலியாக மாறிட்டோம், நாம் மகா சக்தியாக மாறிட்டோம். அதை நம்மால் உணர முடிகிறது. பார்க்கில் வந்து புல்வெளியில் உட்கார்றோம். இப்போ மீண்டும் மேல் நோக்கிய பயணம் ஆரம்பிக்க போகிறோம். மெதுவாக ஒரு இன்ச்சு மேலே போங்க. வந்தாச்சு. இப்போ நம்ம ஆகாயத்தில் மிதக்கிறோம். பூமிக்கும் நமக்கும் நடுவில் ஒரு இன்ச்சு கேப் இருக்குது. 2 feet 1 feet 2 feet 10 feet 20 feet. இப்போது நாம் காட்டேஜுக்கு மேலே, கோரிக்கு மேலே பறந்துட்டுருக்கோம். மீண்டும் ஒரு முறை நமது குருநாதருக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ நம்ம மேல் நோக்கி பயணத்தை இன்னும் ஸ்பீடு பண்ண போகிறோம். வரும்போது சாதாரண மனிதனாக வரும்பொழுதே அவ்வளவு ஸ்பீடாக வந்தோமே, இப்போ நம்ம சக்திசாலியாக மாறிட்டோம். அதை விட 1000 மடங்கு ஸ்பீடில் ரொம்ப ஸ்பீடாக மேலே போகிறோம். நமது உடம்பு ராக்கெட் மாதிரி படு வேகமாக மேலே போகுது. தலைக்கு மேலே மேகக்கூட்டங்கள் தூரமாக தெரியுது. காலுக்கு கீழே அந்த காடும் காட்டேஜும் தெரியுது. நமது உடம்பு மேல் நோக்கி வேகமாக பயணிக்குது. இப்போ நம்ம மேகக்கூட்டத்துக்குள்ளே போட்டுட்டோம். எங்கு பார்த்தாலும் குளிர்ச்சியாக இருக்குது. முன்னால் பின்னால் பக்கவாட்டில் எல்லா இடத்துலையும் வெண்மையாக இருக்குது. காட்டேஜ் மறைஞ்சிருச்சு, காடு மறைஞ்சிருச்சு, ஒன்றுமே நமக்கு தெரியல. மேகக்கூட்டத்தை உடச்சிட்டு மேலே வந்துட்டோம். தலைக்கு மேலே நீல ஆகாயம், காலுக்கு கீழே மேகக்கூட்டம், அதுக்கு கீழே காடு, அதில் ஒரு காட்டேஜ். இப்போ நமது பயணம் மேல் நோக்கி போகுது. ரொம்ப வேகமாக நம்ம மேல் நோக்கி போகிறோம். ராக்கெட் மாதிரி நம்ம வேகமாக மேல் நோக்கி போகிறோம். ரொம்ப தூரத்துக்கு நம்ம மேலே வந்துட்டோம். இப்போ மெதுவாக நிற்க போகிறோம். காலுக்கு கீழே ரொம்ப தூரத்தில் மேகக்கூட்டங்கள், அதுக்கு கீழே ரொம்ப தூரத்தில் காடு. நாம் இருந்த அந்த காட்டேஜ் கண்ணுக்கே தெரியல, அவ்வளோ சின்னதாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம முன்னோக்கி பயணம் ஆரம்பிக்க போகிறோம். வந்ததை விட ரொம்ப ஸ்பீடாக நம்ம முன்னோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறோம். மெதுவாக ஆரம்பிக்கிறோம், ஸ்பீடு எடுக்கிறோம், ரொம்ப வேகமாக போகிறோம். பல 1000 கிலோமீட்டர் தூரம் நமது உடம்பு காற்றை கிழிச்சிட்டு முன்னோக்கி வேகமாக பயணம் செய்து, ரொம்ப வேகமாக பயணம் செய்து காற்று பின்னோக்கி போகுது. நமது உடல் முன்னோக்கி வேகமாக ஏரோப்ளைனோட ரொம்ப ஸ்பீடாக முன்னோக்கி பறந்துட்டுருக்கு. நாம் ஏற்கனவே உட்கார்ந்துருந்த பார்க்குக்கு மேலே வந்துட்டோம். இப்போ நாம் ஸ்லோ பண்ணுறோம், நின்றுட்டோம். தலைக்கு மேலே நீல ஆகாயம், காலுக்கு கீழே தூரமாக மேகக்கூட்டங்கள், அதுக்கு கீழே பூமி தெரியுது, பார்க்கு தெரியல. இப்போ கீழ் நோக்கிய பயணம் ஆரம்பிக்க போகிறோம். உடம்பு கீழ் நோக்கி வேகமாக பயணம் செய்யுது. ராக்கெட் கீழ் நோக்கி வருது. மேகக்கூட்டத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். மேகக்கூட்டத்துக்குள்ளே பூந்துட்டோம். முன்னால் பின்னால் பக்கவாட்டில் எல்லா இடங்களிலும் வெண்மையாக இருக்குது. உடம்பு சில்லுன்னு இருக்குது, மேகம் சில்லுன்னு இருக்குது, எதுவுமே தெரியல. மேகத்தை உடச்சிட்டு கீழே வரும். தலைக்கு மேலே மேகக்கூட்டங்கள், காலுக்கு கீழே பூமி தெரியுது. அந்த பூமியில் நம்ம உட்காந்துருந்த பார்க்கு தெரியுது. இப்போ நம்ம பார்க்கை நோக்கி வேகமாக முன்னோக்கி கீழ் நோக்கி போகிறோம். நமது உடம்பு கீழ் நோக்கி பயணம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. 100 feet 50 feet ஏறக்குரிய பார்க்கு மேலே பறந்துட்டுருக்கோம். 10 feet புல்தரை பக்கத்தில் வந்துட்டோம். 5 feet 1 feet 2 inches பூமிக்கும் நமக்கும் நடுவில் 2 inches இருக்குது. நாம் ஆகாய பயணத்தை முடிக்க போகிறோம். மெதுவாக தரையில் உட்காருவோம். உட்கார்ந்தாச்சு. புல்வெளி சில்லுன்னு இருக்கு. நாம் தரையில் வந்து உட்கார்ந்துட்டோம். ஆகாய பயணம் முடிவடைஞ்சிருச்சு. நாம் அமைதியாக உட்கார்ந்துருக்குறோம். இதே இடத்துல அரை மணி நேரத்துக்கு முன்னால் நாம் ஒரு சாதாரண மனிதனாக உட்கார்ந்துருந்தோம். இப்போ நாம் பலசாலியாக மாறிட்டோம். அதை நம்மால் உணர முடிகிறது. நாம் புத்திசாலியாக மாறிவிட்டோம். அதை நம்மால் உணர முடிகிறது. நாம் ஆரோக்கியசாலியாக மாறிவிட்டோம். அதை நாம் உணர முடிகிறது. நாம் மகாசக்தியாக மாறிவிட்டோம். அதை நம்மால் உணர முடிகிறது. இன்று முதல் நாம் ஆரோக்கியசாலி, இன்று முதல் நாம் பலசாலி, இன்று முதல் நாம் சக்திசாலி.
அதிபயங்கர மகாசக்தியாக நாம் மாறிவிட்டோம். அதை நம்மால் உணர முடிகிறது. இப்ப நாம ஆள் மனசோட நெருக்கமா இருக்கிறோம். உங்க வாழ்க்கையுடைய மிகப்பெரிய லட்சியத்தை உங்க ஆள் மனசுல ஆழமா பதிவு பண்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அதனால உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியத்தை 3 முறை திட மனதுடனும் நம்பிக்கையுடனும் உங்க ஆள் மனசுல பதிவு பண்ணிக்கங்க. இந்த நேரத்துல நினைக்கிறது வாழ்க்கையில கண்டிப்பா நடந்துடும். அதனால அது நல்ல விஷயமா மட்டுமே இருக்கட்டும். கண்களுக்கு மேல மசாஜ் பண்ணிட்டு முதல்ல உள்ளங்கைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளை பாருங்க. பாஸ்போர்ட் இல்லை, விசா இல்லை, ஃப்ளைட் டிக்கெட் இல்லை, திடீர்னு இந்த மாதிரி ஆகிப்போச்சு.